தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி உள்ளது சட்டப்பேரவை தேர்தலுக்கு பிறகு புதிய எம்எல்ஏக்கள் பதவியேற்பதற்காக கடந்த மாதத்தில் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்றது இதையடுத்து ஆளுநர் உரையுடன் முதல் கூட்டத்தொடர் நடைபெறவுள்ளது இது தொடர்பாக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித்தை சென்னையில் உள்ள அவரது மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேற்று சந்தித்து பேசினார் அப்போது நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் தலைமைச் செயலாளர் உள்ளிட்டோர் உடனிருந்தனா் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் குறித்து ஆலோசனை நடத்தப்பட்டதாகவும் கொரோனா தடுப்புப் பணிகள் குறித்து முதலமைச்சர் எடுத்துரைத்ததாகவும் தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வரும் இருபத்தி ஒன்றாம் தேதி தொடங்கும் என சட்டப்பேரவை தலைவர் அப்பாவு அறிவித்துள்ளார் சென்னை தலைமைச் செயலகத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கலைவாணர் அரங்கில் கூட்டத்தொடர் நடைபெறும் என்று கூறினார் இருபத்தி ஒன்றாம் தேதி காலை பத்து மணிக்கு ஆளுநர் உரையாற்றுவார் என்றும் இதையடுத்து சட்டப்பேரவை அலுவல் ஆய்வுக்குழு கூடி கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்துவது என்று முடிவு செய்யும் என்றும் அப்பாவு தெரிவித்தார்